தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபானங்கள் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதுகுறித்து கோவையிலிருந்து நேர்லையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. குருசாமி, இந்த விலை உயர்வு அறிவிப்பை தொடர்ந்து டாஸ்மாக் கடைகளில் அதோட தாக்கம் ஏதாவது தெரியுதா? கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் டாஸ்மாக் மதுபானங்களின் விலையை உயர்த்தி தமிழக அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் இன்று முதல் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களது விலையானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்போது 12 மணி முதல் கடைகளானது திறக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் கடையினுடைய வாயிலில் தற்போது அந்த விலைப்பட்டியலானது ஒட்டப்பட்டிருக்கிறது. அவற்றில் எந்தெந்த மதுபானங்களது விலை எவ்வளவு தூரம் விலை உயர்ந்திருக்கிறது என்பது குறித்த பட்டியலை தற்போது அந்தந்த மதுபான கடைகளினுடைய வாயிலில் அதனுடைய ஊழியர்கள் தற்போது ஒட்டி வைத்திருக்கிறார்கள். அதன்படி தற்போது குறைந்தபட்சம் குவார்ட்டர் மதுபானங்கள் 120 ரூபாய் வரை விற்கப்பட்டவை தற்போது 20 ரூபாய் வரை விலை உயர்வானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆஃப் பாட்டில்களுக்கு 40 முதல் 80 ரூபாய் வரையும் ஃபுல் பாட்டில்களுக்கு அதே போன்று விலை உயர்வானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது கடை ஊழியர்கள் நம்முடைய இருக்கிறார்கள். நம்ம அவர்களும் எவ்வளவு விலை உயர்வு அறிவித்திருக்கிறார்கள், எவ்வளவு விலை உயர்த்தி அரசு அறிவித்திருக்கிறது என்பது குறித்த தகவலை பேசலாம். ஆனால் வணக்கம், எவ்வளவு ரேட்டு வந்து ஏற்றிருக்காங்க, என்னென்ன வகையான மதுபானங்கள் எவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறீங்க? இன்னையில சார், இன்னிலேருந்து இன்று 12 மணி அளவிலிருந்து அமலுக்கு வருகிறது. குவார்ட்டருக்கு 20 ரூபாயும் ஆப்புக்கு 40 ரூபாயும் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இதன் புல்லுக்கு 80 ரூபாயும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது காலை 12 மணி வந்து அமலுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடைக்கு வர்றவங்களுக்கு இந்த விலை உயர்வு பற்றி தெரியுதா? அவங்க என்ன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க? கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இன்னும் சரியாக விலை உயர்வு தெரியவில்லை. அதில் பாட்டில் இருக்கக்கூடிய பழைய விலையை பார்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். இன்னும் நாளடைவில் விலைப்பட்டியல் நாங்கள் அதற்காக வருகின்ற வாடிக்கையாளர்கள் தெரியும் பட்சத்திற்கு விலைப்பட்டியலை நாங்கள் முன்னாடி ஒட்டியிருக்கின்றோம். தற்போது கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த விலை உயர்வு குறித்த தகவல்கள் முழுமையாக தெரியவில்லை. இதன் காரணமாக டாஸ்மாக் மதுபான கடைகளில் ஆங்காங்கே மது பிரியர்கள் கடை உரிமையாளர் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாட்டிலில் ஒரு விலை இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதை விட கூடுதலான விலை கேட்கிறீர்கள் என்ற ஒரு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல கடைக்கு வரக்கூடிய மது பிரியர்கள் பலரும் இந்த விலை உயர்வு தங்களை பாதிக்கும் என்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திடீர் விலை உயர்வு மது பிரியர்களை பொறுத்தவரை இன்னும் முழுமையாக சென்று அடையவில்லை என்பதை இது காட்டுகிறது. அபிநயா, மதுபானங்களின் விலை உயர்ந்திருக்கிறது, அதன் தாக்கம் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குருசாமி.